ஹாய், வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போவோம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விதியை மதியால் வென்றவர்கள் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு விதியை மதியால் வென்ற கதையை நாம் இப்போ பார்ப்போம். வேற யாரும் இல்லை, மார்க்கண்டேயர். வடநாட்டில் மகாநதி கரையோரமாக முருகண்டு அப்படிங்கிற முனிவர் வெகு நாட்களாக தவம் செஞ்சுட்டு வந்தார். அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை. சிவபெருமானை நோக்கி எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறது அவருடைய வேண்டுதலாக இருந்துச்சு. அதற்காக அவர் கடும் தவம் புரிஞ்சிட்டு இருந்தார். அவரோட தவத்தை மெச்சி சிவபெருமான் அவர் கண்ணு முன்னாடி தோன்றி, உங்களுக்கு என்ன வர வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. முருகண்டுவும் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பிள்ளை பேர் வேணும். சரி, உங்களுக்கு நான் பிள்ளை பேர் தரேன், ஆனால் ரெண்டு வாய்ப்புகள் உங்களுக்கு தரேன். 100 ஆண்டு வாழக்கூடிய ஆனால் நல்ல குணங்கள் இல்லாத ஒரு குழந்தை வேணுமா, இல்லை நல்ல குணங்கள் எல்லாம் பெற்ற அற்ப ஆயுள் கொண்ட ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்குறாங்க. அப்போது முருகண்டு முனிவர், 100 ஆயுசு இருந்தாலும் நல்ல குணங்கள் இல்லாத ஒரு குழந்தை எனக்கு வேண்டாம், குறைஞ்ச வயசாக இருந்தாலும் நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய குழந்தை தான் எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு போகிறார். இவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கிட்ட இவர் வந்து, சிவபெருமான் கம்மியாக குறைஞ்ச ஆயுளோட தான் உன்னை வந்து வரம் கொடுத்துருக்காரு, உனக்கு ஆயுள் கம்மி அப்படின்னு அவங்கிட்ட சொல்லலை. ஆனால் சின்ன வயசுலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினா, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலேருந்து மற்றவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிறத வரைக்கும் எல்லாமே இவன் மிகச்சிறப்பாக செய்கிறான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் எப்பயுமே அவனை பார்க்கும்போது இருந்துச்சு. இந்த முருகண்டுவோடைய மகன் மார்க்கண்டேயன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. இந்த மார்க்கண்டேயர் வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு ஆசிரமத்தை உருவாக்கிக்கிட்டு வெவ்வேறு விதமான தவங்கள் செய்ய ஆரம்பித்தார். வெயில் காலத்தில் நம்ம வெயிலில் பயந்துட்டு நல்லா ஜில்லுன்னு ஏசியில் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அவர் வெயில் காலத்தில் 5 தீகள் 5 புறங்களிலும் தீயை வந்து எரிய வச்சு அதுக்கு நடுவில் நின்று தவம் செய்தார். பனிக்காலத்தில் கொஞ்சம் குள்ளாக இருக்கணும்னு போத்திக்குவோம், ஆனால் பனிக்காலத்தில் அவர் தண்ணிக்குள்ளே நின்று தவம் செய்வார். அந்த மாதிரி வெவ்வேறு விதமான பரிமாணங்களில் அந்த சூழ்நிலைக்கு எதிர்த்தாபடி இருக்கிற என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலையில் இவர் தவம் செஞ்சுட்டு வரார். இவருடைய தவத்தின் விளைவோ என்னன்னு தெரியல, நாட்டில் பசி வந்து அதிகமாகிடுது, வறுமை அதிகமாகிடுது, மக்கள் எல்லாம் பசியால் வாடுறாங்க. அவங்க எல்லாம் வழி தேடி போயிட்டுருக்கும் போது இந்த மார்க்கண்டேயரோட ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்து விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு. இப்போ மார்க்கண்டேயருடைய தவம் களைகிறது. களைஞ்சு பார்க்கும்போது இவர்களுக்காக மனம் இறங்கி சிவபெருமானை நோக்கி மார்க்கண்டேயர் திரும்பவும் ஒரு தவம் இருக்கிறார். அவருடைய தவத்தை மிச்சி சிவபெருமான் அந்த கங்கை நதியை வந்து நாட்டில் ஓட விடுறார். கங்கை நதி பாயுது. பாய பாய மக்களுக்கு எல்லா தேவையான காய்கறிகள், நெல், கிழங்கு எல்லாமே கிடைக்குது. மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. மார்க்கண்டேயனை போற்றாங்க. அவனுக்கு புகழ் வந்து பெருகிட்டே இருக்குது. அப்போ சிவபெருமானை நோக்கி இவர் தவம் செய்கிறாரு திரும்பவும். சிவபெருமான் அவர் கண்ணு முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய காலடியில் இருக்கிற வரத்தை விட எனக்கு மிகப்பெரிய வரம் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது சிவபெருமான் சொல்கிறார், உன்னுடைய தந்தை வந்து உன்னை வேணும்னு வரம் கேட்டார். நான் அற்ப ஆயுசு கொண்ட ஒரு பையன் வேணுமா, இல்லை நீண்ட ஆயுள் கொண்ட நல்ல குணம் இல்லாத ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்டேன். அற்ப ஆயுசாக இருந்தாலும் நல்ல மகனாக எனக்கு வேணும் அப்படின்னு முருகண்டு சொன்னார். அதன்படியே உன்னை நான் வந்து விதித்தேன். உனக்கு வந்து ஆயுள் 16 அப்படின்னு நான் விதிச்சிருந்தேன். ஆனால் நான் இப்பொழுதுக்கு உனக்கு மனம் இறங்கி நான் சொல்கிறேன், உனக்கு ஆயுள் என்றைக்கும் 16 இருக்கட்டும். யமன் வந்து உன்னை நாடமாட்டான். உனக்கு எப்போ வேணும்னு தோணுதோ அப்போ நீ என்னுடைய காலடியில் வந்து சரணடிச்சுக்கலாம், உனக்கு சாவுங்கிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மார்க்கண்டேயரும் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு நாட்டுக்கு இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு சற்று காலம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை நோக்கி வேண்டி வரம் கேட்டு அவருடைய காலடியில் போய் இருக்கிற ஒரு வரத்தை வாங்கிக்கிட்டார்.
இந்த மாதிரி நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கும்போது விதி தான் அப்படின்னு நம்ம சலிச்சிக்காம விதியை வந்து மதியால் நம்மளாலே வெல்ல முடியும் அப்படின்னு அதுக்காக போராடணும்னா நம்மளோட விதிகளை கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த கதை. இதை வந்து நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை நான் திரும்ப மீட் பண்ணுறேன். பை.